வெல்கம் பிடிஎன் சினிமா. பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் நினைவு நாள். ரவிச்சந்திரன் என்ற ஒரு நடிகன் அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், முத்துராமன் என்ற பல நடிகர்கள் உச்சத்தில் இருக்கும் போதே அன்றைய காலகட்டத்தில் சினிமா துறையில் நுழைந்தவர்தான் நமது ரவிச்சந்திரன். மெலிந்த உடலும் உயர்ந்த புருவமும் கொண்ட நடன புயலாக நடனமாடும் ரவிச்சந்திரன் படம் எல்லாமே ஹிட்டு கொடுக்க அளவுக்கு ஒரு நல்ல சிறந்த நடிகர். இந்த நடிகர் 1937 பைரவி சீனிவாசன் லட்சுமி அம்மையருக்கு மகனாக பிறந்தவர். இவர் இயற்பெயர் ராமன். இவர் மலேசியாவில் தான் வளர்ந்துருக்கிறாரு. கோலாம்பூர் என்ற ஊரில் அங்கே தான் படிச்சிருக்கிறார் ஸ்கூல்லாம். மேல் படிப்பு திருச்சியில் வந்து படிக்கிறக்காண்டி, பட்ட படிப்பிற்காண்டி திருச்சிக்கு வந்திருக்காரு. திருச்சிக்கெலாம் கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சென்னை வந்திருக்கிறாரு. சென்னை வந்து அங்கே சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு நாடக மேடையெல்லாம் நாடகம் ஆடிருக்கிறாரு. கலைஞரோட இதில் உதயசூரியன் என்ற இதில் நாடக பேச்சு, சிறப்பான பேச்சுகள், நல்ல வசனங்கள், அனல் பொறி வசனங்கள் எல்லாம் பேசி நல்ல பேர் புகழ் இருந்தார். அந்த டயத்தில் ஒரு படத்திற்கு ஒரு நாயகனை தேடிக்கிட்டு இருக்காங்க, துல்லியமான ஒரு நடிகரை. அது சிறிதர் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அவர் சிறிதர் அழைச்சு அவருக்கு கொடுத்த படம் தான் காதலிக்க நேரமில்லை. 1964 இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 200 கடந்து ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது. வெள்ளி விழா நாயகன் என்றும் இவரை பிடிக்காத நடிகர்களும் ரசிகர்களும் யாரும் இருக்க மாட்டார். இவருக்கென்று ஒரு பட்டாளம், புரட்சி நாயகன், கலை நாயகன் என பல பட்டங்கள் பெற்றவர் தான் நடிகர் ரவிச்சந்திரன். இவர் ஆரம்ப காலகட்டத்திலே நடிக்கும்போது திரைத்துறையில் பல திரைப்படங்கள் வந்திருக்கிறார். இவர் ஆரம்ப காலகட்டத்திலே மிக பிரம்மாண்டமான வெள்ளி விழா கொடுத்த திரைப்படங்களையும் கொடுத்துள்ளதா. இதயம், கமலம், மோட்டார் சுந்தரம் போன்ற பல திரைப்படங்கள் இவர் வெற்றி படங்களை நம்ம அடுக்கி கொண்டு வரிசையாக போகலாம். அன்றைய காலகட்டத்தில் சிவாஜி, எம்ஜிஆர் மற்றும் ஜெமினி கணேசன் எல்லோரும் ஒரு காலகட்டத்தில் திரைப்படங்கள் அதிகமாக வரும் காலகட்டத்தில் இவர் திரைப்படங்களும் மோதி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்ததாகவும் இவர் திரைப்படங்கள் அமைந்துள்ளது. சினிமா வரலாறுலே சிறிதர் தன்னை அழைத்து பேட்டி எடுக்கும்போது, இந்த திரைப்படத்தில் நீ நடிகிறியா என்று கேட்ட உடனே காலும் கண்ணும் இதுவும் போட்டு ஒரு துமிரான பேச்சு, இந்த பேச்சாற்றல் உனக்கு இருக்குது, இந்த படத்திற்கு நீதான் ஹீரோ என்று சிறிதர் அறிமுகப்படுத்திய நாயகன் அவர்கள் தான் ரவிச்சந்திரன் அவர்கள். அந்த படம் மிகப்பெரிய ஒரு கலர் வண்ண படம், மிகப்பெரிய ஒரு கிட்ட கொடுத்தது. பொதுவாக இவர் திரைப்படம் என்பதை பார்ப்பதற்கு எல்லாம் நன்றாக இருக்கும், காமெடி, ஆக்ஷன், த்ரில்லிங், லவ் கலந்த திரைப்படமாக தான் இருக்கும் ரவிச்சந்திரன் அவர்களின் திரைப்படம். இவர் வாழ்க்கையில் பல வேடங்களில் பல திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் ஹீரோவாக நடித்திருக்கிறார். மற்ற பல புனைச்சித்திர வேடங்கள், சிறப்பு தோற்றங்கள் என பல படங்களில் இவர் நடித்திருக்கிறார். மற்ற நடிகர்களிடையே கம்பேர் பண்ணும்போது ரவிச்சந்திரன் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் மிக உச்சத்தில் இருந்தார்கள். வெள்ளி விழா நாயகன் என்று அழைப்பார். இன்றைய காலகட்டத்தில் மோகன் அழைப்பதை கூட அன்றைய காலகட்டத்தில் வெள்ளி விழா நாயகன். இவர் திரைப்படங்கள் பொதுவாக வெள்ளி விழா அதிகமாக ஓடியுள்ள திரைப்படங்கள் அதிகமாக உள்ளது, 175 கடந்து. அந்த மாதிரி சினிமா துறையில் அன்றைய காலகட்டத்தில் பலப்படுத்தி கொண்டவர் இவர். பல திரைப்படங்களில் பல பாட்டு, ஒரு ரயில் காட்சிகள் இருந்தாலும் ஒரு பெட்டியை எடுத்து எப்படி போகணும் அந்த அளவுக்கு ஒரு சீனா எடுக்கப்படும் திரைப்படங்களிலும் சரி, நகைச்சுவை நாகேசுடன் கலந்தும் சரி, பல திரைப்படங்களை இவர் நடித்திருக்கிறார். இவரை பொறுத்த வரைக்குமே எந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றார் போல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகன். இவரை வில்லனாகவும் நடித்திருக்கிறார், ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு, சிறப்பு தோற்றத்திலும் நடித்திருக்கிறார். நடிகர்கள் பேச்சாற்றல் கொன்ற இவர் மிக திறமை வாய்ந்தவர். கல்வியிலும் படித்த ஒரு நடிகர் யாரென்றால் இவர் அதிகமாக படித்த ஒரு நடிகர், பட்டதாரி என்று அழைக்கப்படும் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் அன்றைய காலகட்டத்தில் கொலி கெட்டி பறந்த ஒரு நடிகர், ஒரு சிறந்த நடிகர் கூட சொல்லலாம் வெள்ளி விழா நாயகன். அன்றைய காலகட்டத்தில் இவருக்காகவே வெளிவந்த திரைப்படம்தான் அதே கண்கள் என்ற திரைப்படத்தில் வரும் த்ரில்லிங்கான காட்சிகளும் இவர் நடிப்பு திறமை ஆற்றலும் வெளிக்காட்டியுள்ளார். த்ரில்லிங்கான திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் வந்த திரைப்படங்களில் இது மிக பிரம்மாண்டமாக 200 கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம். ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தில் உள்ள பாட்டு, ஃபைட்டு எல்லாமே நாகேஷ் காமெடி போன்ற பலரும் ரசிக்கும் அளவுக்கு இதே கண்கள் திரைப்படம். அந்த கண் புருவம் இமைகள், ஒரு கத்தியை வைத்து கொண்டு ஒரு பங்களாவளின் நுழைவு காட்சிகளாக பார்த்திங்கன்னா த்ரில்லிங்கான ஒரு திரைப்படமாக எடுத்திருப்பார். அந்த திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் அவர்களும் நாகேஷ் மற்றும் பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். இவர் எந்த ஒரு காட்சியானாலும் கரெக்டாக நடிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகர் கூட ரவிச்சந்திரன் அவர்கள். அன்றைய காலகட்டத்தில் இவர் நடித்த திரைப்படங்கள் என்று பார்த்தா 100 கடந்து ஓடிய திரைப்படங்கள் என, வெற்றிப்படிகள் என, 50 கொண்ட படங்கள் என பல திரைப்படங்கள் இவர் நடித்திருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் நடிகை ஜெயலலிதா அவர்களுடன் இவர் 10 இணைந்து நடித்துள்ளார். அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில
கிசுகிசுகள்லாம் ஜெயலலிதா ரவிச்சந்திரனுக்கும் சில தொடர்பு இருப்பதாக அன்றைய காலகட்டத்தில் வெளிவந்தது. அது அறிந்த நடிகை, மலையாள நடிகை ஷீலா அவர்கள் இவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அங்கிருந்து பிரிந்தார். பிரிந்து இவருக்கு ஒரு மகன் ஜார்ஜ் என்ற மகன் இருந்தார். அந்த மகனும் தான் தமிழ் திரையுலகிலும் பல திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். விமலாவுக்கு இரண்டு மகன்களும் கொண்ட இவர் ரவிச்சந்திரனுக்கும் ஷீலாவுக்கும் பிரிவினை ஏற்பட்டு டைவர்ஸ் விவகாரத்தானது. அதற்கு அடுத்து இரு குடும்பங்களையுமே நல்லாகத்தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. செட் ஆகாத காரணத்தினால் பிரிந்து விட்டார்கள். இவர் திரைப்பயண வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கும் போது, நல்ல படங்கள் வரவேற்பு நல்ல இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் போது, அன்றைய காலகட்டத்தில் உச்சத்தில் இவர் நடிப்பின் திறமை, இன்று பிறந்த நாள் என்ற பாட்டு பொறுத்த வரைக்குமே சிவசங்கர் மற்றும் ரவிச்சந்திரன் நடித்திருக்கும் இந்த திரைப்படங்கள் நாம் திரைப்படத்தின் மூலம் மிக பிரபலமான ஒரு பேச்சாற்றல் கொண்ட ஒரு பெயர் புகழ் பெற்ற பிறந்த நாள் பாடல். அன்று கண்ட முகம் போன்ற பல திரைப்படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இவர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்குமே நமக்கு விரும்பி பார்க்கலாம். மத்ராஸ் டு பாண்டிச்சேரி இந்த திரைப்படமும் கலக்கலான ஒரு காமெடி திரைப்படம். தங்க தம்பி, குமரி, தேடி வந்த மகன், கௌரி கல்யாணம், தங்க தம்பி, முகராசின், நான், பணக்கார, மாடி விட்டு பிள்ளை போன்ற இவர் படங்களை எண்ணிக்கொண்டே போகலாம். இவர் நடித்த மூன்று எழுத்து இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அசோகன் எல்லாம் ஒரு காமெடியனாக நடித்திருப்பார். அவர் செய்யும் காமெடியும் மற்ற ரவிச்சந்திரன் செய்யும் காமெடியும் ஜெயலலிதா போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தது. மோட்டார் சுந்தரம் திரைப்படத்தில் சிவாஜி கணேசனும் ரவிச்சந்திரன் எழுதி நடிப்பது ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் நல்ல ஒரு ஹிட்டை கொடுத்தது. குமரி பெண் என்ற திரைப்படமும் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது. ரசிகர் பட்டாளத்தை இவர் கொண்டிருந்தார். அன்றைய காலகட்டத்தில் இவர் பிடிக்காத நடிகர்களும் இருக்க மாட்டார், ரசிகர்களும் இருக்க மாட்டார். நடிகர்களும் இணங்கி பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். காதலிக்க நேரமில்லை போன்ற பல திரைப்படங்களும் இவர் நடித்திருக்கிறார். இவர் ஒரு சகாப்தம். அன்றைய காலகட்டத்தில் இருக்கும் பல நடிகர்களையும் நடித்து கொண்டிருக்கும் போது, ஒரு காலகட்டத்துக்கு 80 பிறகு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமலஹாசன் போன்ற பல திரைப்படங்களும் இவர் நடித்து, குலச்சத்திர வேடங்கள், தந்தை போன்ற தாத்தா போன்ற பல தோற்றங்களில் பல திரைப்படங்களை இவர் நடித்திருக்கிறார். இவர் மகன் ஜார்ஜ் அவர்கள் ஷீலாவின் மகன். இவர் கேரளத்தில் தான் வசித்து கொண்டிருக்கிறார். இவர் அர்ஜுன் திரைப்படங்கள் மற்ற பல திரைப்படங்கள் இவர் நடித்திருக்கிறார். நல்ல ஹிட் படத்தையும் கொடுக்கிறார். சீரியல்களும் இவர் நடித்திருக்கிறாரு. பல திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் தன்னோட தாய் கூட தான் வசித்து கொண்டிருந்தார் அன்றைய காலகட்டம் வரைக்குமே. ஷீலாவை பொறுத்த வரைக்குமே ரவிச்சந்திரனுக்கும் இவருக்கும் பிரிவு ஏற்பட்டதிலிருந்து ஜார்ஜை அப்பாவை பார்க்கறதுக்கு விடுறது கிடையாது. கேரளாவில் தானே இருந்தாங்க. அன்று காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இவர் உடல்நிலை குன்றி சிறுநீரக கோளாறு, சுகர் போன்ற பல வேதிகளில் நமது ரவிச்சந்திரன் அவர்கள் படுக்கரையில் இருந்தார். அன்றைய டயத்தில் யாரும் இவரோடு இருந்தது கிடையாது. தன் மனைவி, தன் பிள்ளைகள் எல்லாமே தனித்தனியாக தான் இருந்து கொண்டிருந்தார்கள். அன்றைய டயத்தில் இவர் மரணம் கேட்டு ஷீலா அவர்கள் தந்தையை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னவனே சார்ஜி அங்கேருந்து திரும்பி இங்கே வந்துக்கிறாரு. இவர் மூத்த மகனாகிய பாலாஜி அவர்கள் அன்றே இறந்து விட்டார்கள். இவர் விமலாவின் மகன் ஆவார் பாலாஜி. மற்றும் அம்சுவர்தன், இவரும் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. நல்ல வெற்றி திரைப்படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அன்றைய காலகட்டத்தில் ஒரு இளைஞனாக நடிச்சிருக்க படங்களில் இவரும் நடிச்சிருக்கிறாரு. சிறப்பு தோட்டத்திலும் இவர் படமும் நல்ல சூப்பர் டூப்பர் கேட்டு கொடுத்தது. அவர் மரணம் 2011 25 மரணம் அடைந்தார் ரவிச்சந்திரன் அவர்கள். ஒரு பேர் புகழ் படைத்த ஒரு நடிகன் ரவிச்சந்திரன், இவர் திரைப்படம் என்றாலே ஓரளவு கலெக்ஷனை கொடுத்துருங்கிற அளவுக்கு குறைஞ்ச பத்தட்டில் எடுத்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த நாயகன் இவரும் ஒருவர். வெள்ளிவிழா நாயகன் என்றும் அழைக்கப்படுவார்கள் ரவிச்சந்திரன் அவர்கள். ஒரு சகாப்தம் வீர வரலாறு கொண்ட ஒரு நடிகனாகவும் இவர் குணச்சித்திரங்கள் பல வேடங்களில் பல விதங்கள் நடித்திருக்கிறார். ஊமை வெளிகள் என்ற திரைப்படத்தில் வில்லத்தனத்தையும் காமிச்சிருப்பார். பணக்காரன் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பம்மலுக்கு சம்பந்தம், கமலஹாசன் போன்ற பல திரைப்படங்களில் இவர் நடித்திருப்பார். ரமணா திரைப்படத்தில் கிளைமேஸ் காட்சியில் கேப்டனோட பேசும் காட்சியெல்லாம் சிறப்பாக வயதான தோற்றத்தில் நடித்திருப்பார். புனச்சித்திர நடிகர் பல நடிகர்கள் நடித்திருந்தாலும் இவரை போல ஒரு நடிகர்களை இல்லையே, இவரை போன்ற ஒரு நடிகரும் நடிக்க முடியாது. அப்படி ஒரு நடிகர் கடைசி காலகட்டத்தில் மரணம் படுக்கையில் படுத்திருந்தார். ஜார்ஜ் என்ற இயக்கத்துடன் மரணமடைந்தார் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள். வாழ்க்கை வரலாறை சுருக்கமாக நாம் பார்த்தோம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை இது பண்ணுங்கள். இதுபோல் சினிமா செய்திகளை தொடர்புள்ளதற்கு பிடிஎம் சினிமாவை இது பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நடிகர் ரவிச்சந்திரன் அவர்களின் 14 ஆண்டு நினைவு நாள். இன்றைய தினத்தில் அவரை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம்.